ஸோ இன்னைக்கு வீடியோ ஒரு சர்ப்ரைஸ். ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் பர்சனை வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து காஸ்ட்லி திங்ஸ்ல மட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எல்லாமே வந்து பர்சனலைஸ்டு கிஃப்ட். இது எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ இதுமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு துவழ்முனை. ஸோ இன்னைக்கு வீடியோ ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சர்ப்ரைஸ்க்கு வந்து மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு சர்ப்ரைஸ் யுவர் லவ்ட் ஒன்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்கள எப்படிலாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் பர்சனை வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுப்போம். ஸோ அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து காஸ்ட்லி திங்ஸில் மட்டுமே வந்து நம்மளால் வந்து கொடுத்துட முடியாது. நம்ம லவ்டு ஒன்ஸ்க்கு நம்ம எடுக்கிற எஃபர்ட்டில் தான் வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 3 மந்த்தாக இருந்தாலும் சரி, 30 இயர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து யாருக்காவது வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, யூ கேன் பை எ சாக்லேட். ஸோ இது வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ். ஸோ இது உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸ் இருக்கும். ஸோ மேலே வந்து நமக்கு ஏற்ற மாதிரியான மெசேஜஸ் அல்லது ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து பர்சனலைஸ்டு சாக்லேட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ சாக்லேட்ஸ்லேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு எது பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் சாக்லேட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து வெளியே ஃபோட்டோஸ் அல்லது மெசேஜஸ் மாதிரி போட்டு யூ கேன் கிஃப்ட் தெம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபோட்டோஸ். ஸோ ஃபோட்டோஸ் வந்து ஒரு மெமரி கிரியேட்டர். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து மெமரிஸ் கிரியேட் பண்ணுறது பிடிக்கும், அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் பிடிக்கும். ஸோ நீங்கள் யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஸ்லேயே வந்து இப்போ வந்து நிறைய ஃபோட்டோ பிரிண்ட்லேயே வந்து நிறைய வந்துருச்சு. டிஷர்ட்டில் ஃபோட்டோ பிரிண்டது, கப்பில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கேலண்டர்ஸில் வந்து ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மினி ஃபோட்டோஸ், இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்து உங்களோட லவ்டு ஒன்ஸை நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கெச்சிங். இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுது வேலண்டைன்ஸ் டேக்கு. ஸோ இது வந்து அவரே வந்து ட்ரா பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட லவ்டு ஒன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ராயிங்ஸ் மாதிரி கொண்டுக்கலாம். அந்த எஃபர்ட் போட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறதுன்றது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா லெட்டர். ஸோ அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி, லெட்டர் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு ப்ரிஷியஸான விஷயம். ஸோ நம்ம வந்து நேராக ஒருத்தவங்களை பார்த்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள் எல்லாமே எழுத்து மூலமா நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து லவ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து டெக்ஸ்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லெட்டர் வந்து எழுதி நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சாம்பிள் லெட்டர். ஸோ இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு எழுதின லெட்டர். ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அப்படின்னா வந்து வாட்ச், செல்ஃபோன், இந்த மாதிரியான கேஜெட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஹெட்செட், இந்த மாதிரி வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரொம்ப வந்து விருப்பமாக வாங்குவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான கிஃப்ட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு புக்லெட் மாதிரி நானே ப்ரிப்பேர் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்களோட மேரேஜ் டேட் வரைக்கும் நடந்த விஷயங்களை வந்து ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி எழுதி நான் வந்து கிஃப்ட் பண்ணேன் இதை வந்து. ஸோ இது பார்க்கவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து பர்சனலைஸ்டு கிஃப்ட்டு. இதெல்லாமே வந்து உங்களோட லவ்டு ஒனுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து லெட்டர்ஸ், இதுவுமே லெட்டர்ஸ் ஃபார்ம் தான். பட் இது என்ன அப்படின்னா ஓப்பன் வென் யூ ஆர் ஹாப்பி, ஓப்பன் லெட்டர்ஸ். ஸோ அவங்களோட இன்கேஸ் நீங்கள் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்.
ஸோ இதில் வந்து அவங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி, ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ரைட் சம் லெட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வென் யூஆர் மிஸ் மீ, ஓப்பன் வென் யூ சீ திஸ் ஃபர்ஸ்ட் டைம், அண்ட் ஓப்பன் வென் யூஆர் மேட் அட் மீ, ஓப்பன் வென் யூஆர் ஹாப்பி, ஓப்பன் வென் யூஆர் சேட், இந்த மாதிரியான ஒரு சில கான்செப்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை ஸ்டோரிஸோ இல்லை பிக்ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஒரு லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வென் யூஆர் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ என்ன பண்ணணும், யூஸ்வலாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்போ என்ன பண்ணுவோம், பலூன்ஸ் வந்து ஊதி வந்து உடைக்க சொல்லுவோம். அதில் மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் நிறையா இருக்கும்ல, ஸோ அதுக்காக நான் வந்து இதில் வந்து பலூன்ஸ் வச்சு ஒரு ரெண்டு, எங்கள் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற ஃபோட்டோ அண்ட் ஒரு குட்டி மெசேஜ், ஸோ அது மாதிரி வந்து நான் வந்து எழுதி நம்ம ஒரு ஒரு ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரியான இன்ஃபர்மேஷன் அல்லது மெசேஜஸ் வந்து நான் வந்து எழுதி கொடுத்தேன் அந்த லெட்டர்ஸில் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லெட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு புக்லெட். ஸோ இந்த புக்லெட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சாட் மெசேஜஸ். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து ஃபஸ்ட் டே நாங்கள் மீட் பண்ண டேலேருந்து என்னென்னலாம் சேட் பண்ணோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு புக்லெட் மாதிரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ இதுவுமே வந்து படித்து பார்க்கறதுக்காக தான். அஸ் ஐ செட், நம்ம வந்து நம்மளோட பழைய சேட்டை படித்து பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே நமக்கு வந்து விருப்பமான விஷயம். ஸோ அதுவும் வந்து நம்மளோட லவ்டு ஒன்ஸ் நமக்கு டெக்ஸ்ட் பண்ண மெசேஜஸ் இதெல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு புக்லெட் மாதிரி போட்டு நீங்கள் வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டேட்டூ சர்ப்ரைஸ். ஸோ நமக்கு வந்து பிடிச்சவங்களோட பெயரையோ இல்லை இனிஷியலையோ இல்லை அவங்களோட ஃபேஸ், இந்த மாதிரி இப்போ டேட்டூஸில் வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, டேட்டூ போட்டு அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, க்ரூமிங் செட்டு. ஸோ உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு வந்து க்ரூம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய க்ரூமிங் செட் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். சர்ப்ரைஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ சர்ப்ரைஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன். ஸோ சர்ப்ரைஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து வீடெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி நல்லா பலூன்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கலர் கலராக வந்து ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அவங்க வந்து வரப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த சர்ப்ரைஸுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக வந்து ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ பர்த்டே அப்படின்னு வரப்போ நிறைய வந்து கேக் கட்டிங் வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும், சர்ப்ரைஸாக வந்து கேக் கட் பண்ணணும் அப்படின்னு நினப்போம். ஸோ அந்த மாதிரி கேக் கட்டிங்லேயே வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து பலூன்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி, இல்லை கேண்டில் லைட் டின்னர் மாதிரி நீங்கள் வந்து நைட்டு வந்து டெக்கரேட் பண்ணி கேக் கட் பண்ணலாம். ஸோ உங்களோட காரோட பேக் சைடில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பலூன்ஸ்லாம் போட்டு லைட்டிங்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் வந்து கேக் கட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து கேக் கட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணால். நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொமான்டிக் டின்னர் அல்லது டின்னர் டேட். ஸோ இந்த மாதிரி டின்னர் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போடலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை வந்து, அது சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சரி பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ ஒரு குட்டி டின்னர் டேட் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் என்னோடய கிஃப்ட் ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் பர்சனலைஸ்டு டச் இருக்க மாதிரியான கிஃப்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கடையில் வாங்கி நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுறதுன்றதை தாண்டி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னோடய சர்ப்ரைஸ் ஐடியாஸ் வச்சு நீங்களும் வந்து கொஞ்சம் யோசிச்சு இன்னுமே கொஞ்சம் யூனிக்கான கிஃப்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்குறதுக்கு தூவல் முனை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.